நண்பர்களே வணக்கம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து தனியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு பைத்தியம், அதான் மன நோயாளி வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுறான். இப்போ உங்களுக்கு என்ன ஏற்படும்? அவனை பார்த்தோம்னா உங்களுக்கு கோபம் ஏறலாம். கோபத்தினால அவனை தாறுமாறாக திட்டுறீங்க, அவனும் பயந்து போய் ஓடிடுறான். அதுவே கோபத்துக்கு பதிலாக பயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வீங்க? அவனை திட்ட முடியாது, அதனால் பயத்தில் வெளியில் ஓடி வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட உதவி கேட்பீங்க, அவங்களும் வந்து அவனை விரட்டி விட்டுருவாங்க. இப்படி உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு கோபமோ பயமோ வந்திருக்குது. அதை பயன்படுத்தி நீங்களும் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டுறீங்க. இப்போ அந்த மன நோயாளி வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப உங்களுக்கு கோபமும் வரல பயமும் வரலன்னா என்ன ஆகும்? உங்களால் அவனை நிர்வாகம் பண்ணவே முடியாது. அவன் பாட்டுக்கு உங்கள் கட்டில் கூட ஏறிப்படுத்திக்கிட்டு உங்களே உங்கள் வீட்டை விட்டு துரத்து விட்டுடலாம். இப்போ இதை பாருங்கள், வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்கள் உறவுக்காரர் ரொம்ப நாளாக நீங்கள் அவர் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, அன்றைக்கி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிலைமையில் அவர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி உணர்ச்சி ஏற்படும்? கோபம் வருமா இல்லாட்டி பயம் வருமா? ரெண்டுமே வராது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஆச்சரியமும் ஆனந்தமும் தான் வரும். நீங்கள் இங்கே ரெண்டு விதமாக செயல்பட்டுருக்கீங்க. மனநோயாளியுடைய சம்மந்தப்படுறப்ப கோபத்தோடையும் பயத்தோடையும் செயல்பட்டீங்க. அதுவே அந்த உறவினரோட தொடர்பு கொள்கிறப்ப மகிழ்ச்சியோடு செயல்பட்டீங்க. இந்த ரெண்டில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? கோபமும் பயமும் நம்மளுக்கு பிடிக்கல, மகிழ்ச்சி பிடிச்சிருந்தது. எல்லாத்துக்கும் இனிப்பு தானே பிடிக்கும், கசப்பு யாருக்கு பிடிக்கும்? இப்படி தான் சில உணர்ச்சிகள் வந்து நம்மளுக்கு பிடிச்சதாகவும் சிலது பிடிக்காததாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது. எப்போவுமே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறத நம்ம விரும்புகிறோம். அதே சமயத்தில் இந்த பயம் வருத்தெல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். நம்மளுக்கு பிடித்தமான உணர்ச்சியை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கும் பிடித்த இல்லாத நம்மளுக்கு ஏற்படுறத ஏற்றுக்கிறதும் நம்மளால் முடிய மாட்டேங்குது. அது நம்மளுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருக்குது. இப்படி நம்ம உணர்ச்சியெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வச்சுக்க முடியுமா? நிச்சயம் முடியாது, அது நம்மளுக்கு சாத்தியமே கிடையாது. நம்ம உணர்ச்சி எல்லாமே சுதந்திரமானது, அது நம்ம கட்டுக்கு அடங்காதது. அது எல்லாமே தானாக வந்துட்டு தானாகவே தான் மறைஞ்சு போகுது. இப்போ நகரத்தில் ஒருத்தர் வந்து தியானம் பழகிக்கிட்டு வராரு. இந்த நகரத்து கூச்சல் சத்தம் எல்லாம் அவரோட தியானத்துக்கு ரொம்பவும் இடைஞ்சலாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, காட்டுக்கு போய் தியானம் இல்லான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குடிசை போட்டுட்டு தியானம் பண்ணுறாரு. மறுநாள் காலையில் பார்த்தா அந்த குடிசை வாசல் வழியாக ஒரு அழகான பொண்ணு நடந்து போகிறாங்க. அந்த பக்கம் இருக்கிற ஏதோ நடனப்படியில் நடனம் கற்றுக்கிறதுக்காக தினமும் அந்த பக்கம் போகிறது வழக்கமாக வச்சுருக்காங்க. தினம் அவளை பார்க்குறது வந்து அவரோட தியானத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறத இவர் பார்க்குறாரு. அதனால் மறுநாள் என்ன பண்ணுறாரு, இவர் தியானத்தில் உட்கார்றப்ப தன்னோட கண்ணை கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிறாரு. அன்றைக்கி அந்த பெண்ணு அவங்கள கடந்து போகிறாங்க, இவரால் பார்க்க முடியல. இருந்தாலும் அந்த பொண்ணு காலில் போட்டிருந்த கொளுத்து சத்தம் கேட்குது, அவள் வரதுன்னு தெரியுது. அதனால் அன்றைக்கும் அவரோட தியானம் தடைப்படுது. அதனால் என்ன பண்ணுறாரு, மக்கையனோட வந்து கண்ணோட சேர்த்து காதையும் அப்படி சேர்த்து கட்டிக்கிறாரு. அப்போ வந்து அந்த பொண்ணு அடுத்தாப்பில் நடந்து போகிறப்ப அவள் தலையில் வச்சுருந்த மல்லிகைப்பூ வாசனை வந்து அவரை தொந்தரவு பண்ணுது. அதனால் அவர் மறுநாள் என்ன பண்ணுறாரு, கண் கதோடு சேர்த்து மூக்கையும் கூட நல்லா அடைச்சிக்கிறாரு. ஆனால் அந்த இருந்தாலும் அன்றைக்கி மறுநாள் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பொண்ணு அந்த குடிசையை கடந்து தான் போகிறாங்க. இவருக்கு வந்து அதை கவனிக்க முடியல, ஏன்னா கண்ணு காது மூக்கில் வந்து மூடி கிடக்கிறாரு. ஆனால் இவருக்கு அந்த சத்தங்கத்தை எதுவும் கேட்காம இருந்தால் கூட இவர் மனசு வந்து இந்த நேரத்துக்கு அந்த பொண்ணு வந்திருக்கணுமே, என்ன வராக்குமான ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் தியானம் பாதிக்கப்படுது. இப்படி கண்ணையும் காதையும் கட்டி போட்டது மாதிரி நம்மளோட மனசை வந்து நம்மளால் கட்டி போட முடியுமா? இதை நாளைக்கு பார்ப்போம், இன்னொரு கதையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு ஒரு கதை பார்த்தோம், அதாவது எப்படி நகரத்தில் வந்து தியானம் படுத்து கஷ்டப்பட்டுட்டு ஒருத்தர் போய் காட்டில் உட்காந்துக்கிறாரு, அங்கே காட்டில் ஒரு அம்மா நடந்து போகிறது எப்படி அவரை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி இன்னொரு கதையை கேளுங்க. ஒரு ராசா வந்து ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு வராரு. அவரோட ராணி வந்து ஏதோ ஒரு நோயில் திடீர்னு நோயப்பட்டு அப்படியே இறந்து போயிடுறாங்க. மன்னர் ரொம்பவும் மனக்கவலையில் வாடுறாரு. அதனால் அவரால் சரியாக ஆட்சி கூட பண்ண முடியல. அதனால் மக்களும் கூட ரொம்ப துன்பப்படுறாங்க. மன்னரோட கவலையை தீர்க்கறதுக்கு மந்திரியும் மருந்தையை தேடி அங்கேயும் இங்கேயும் அலையிறாரு. என்னென்னமோ கொடுத்து பார்க்குற ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. ராசாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அதனால் ரொம்ப கடுமையான ஒரு அறிவிப்பு தராரு, எனக்கு சரியான மருந்து தராத யாரும்
இந்த நாட்டை தொழில் பண்ணவே கூடாது, எனக்கு தெரிந்து எனக்கு தர மருந்து சரியாக வேலை செய்யலைன்னா அவங்கெல்லாம் தூக்கில் போடப்படுவாங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டுறாரு. ராசா எங்கடா ராசாவுக்கு மருந்து தந்து அதை வேலை செய்யாட்டி போனாக்க நம்ம தூக்குறதுக்கு பதில் தூக்கில் தொங்குறதுக்கு பதிலாக ஏதாவது வேறு வேலைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த ஊரை விட்டு அந்த மருத்துவர்கள்லாம் வேறு ஊருக்கு போயிடுறாங்க. இதனால் அந்த நாட்டில் வந்து மற்றவங்களுக்கு கூட எந்த விதமான மருத்துவ உதவியும் கிடைக்காமல் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு ஞானி வந்து மக்கள் படுற துன்பத்தை சகிக்க முடியாமல் அந்த ராசாவுக்கு மருந்து தரேன்னு சொல்லிட்டு துணிஞ்சு வராரு. உடனே அவரை வந்து அரண்மனையிலேயே தங்க வைக்கிறாங்க. அவரும் ராசாவுக்கு மருந்தெல்லாம் தயாரித்து அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி ராஜாவுக்கு சொல்லித்தராரு. ராஜா நீங்கள் இந்த மருந்தை வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்துக்கிட்டால் போதும், மூணு நாள் சாப்பிடணும், உங்களோட நோய் வந்து முற்றிலுமாக சரியாகி போயிடும். ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பத்தியம் தான் இருக்குது, அதை கடப்பிடி காட்டி போனால் இது வேலை செய்யாது அப்படிங்கிறாரு. ஞானி இந்த மாதிரி சொன்னதும் ராஜா வந்து என்ன பத்தியம் சாமி, அது எவ்வளோ கஷ்டமானதாக இருந்தாலும் சரி நான் சமாளிச்சுக்கிறேன், ஏன்னா என்னால் இந்த கவலையை தாங்கவே முடியல, எத்தனை நாளைக்கு பத்தியம்னு சொல்லுங்கள், நான் அதேமாரியே இது பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஞானி வந்து மருந்து சாப்பிட்றப்ப மட்டும் நீங்கள் வந்து குரங்க நினைக்கக்கூடாது, அது மட்டும்தான் பத்தியம், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். இப்படித்தானா, நான் என்னமோ கடுமையான பத்தியம்னு நினச்சிட்டேன், இது ரொம்ப ஈஸி எனக்கு, ஏன்னா நான் ஒரு நாளும் குரங்க நினைக்கிற பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மருந்தை வாங்கிக்கிறாரு. மறுநாள் காலையில் சாப்பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி மருந்து எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு தீர்மானம் ஆகுது. அவரும் அன்றைக்கி தூங்க போயிடுறாரு. மதநாள் மன்னர் மறுநாள் காலையில் எந்திக்கிறார். எந்திரிச்சதுமே அவருக்கு முதல்ல ஏற்படுற ஞாபகம் என்ன வந்து இன்றைக்கி குரங்க நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு முதல் எண்ணமாக வருது. அவர் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி இப்போ நினச்சா பரவாயில்ல, மருந்தை சாப்பிட்றப்ப தானே நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே சமாதானம் ஆகிறார். அப்புறம் இப்போ மருந்தை சாப்பிட்ற நேரம் வருது. மருந்தை அவர் கையில் எடுத்தது தான் தாமதம், உடனே குரங்கோட ஞாபகம் வந்து அவருக்கு ஓடி ஓடி வந்துடுச்சு. அதனால் அவருக்கு அன்றைக்கே மருந்தை சாப்பிட முடியல. இதனடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்ணிகிட்ருக்கப்ப மறுநாள் வந்து இது வராமல் இருக்குது என்ன பண்ணுறப்ப இப்போ மந்திரிங்க மற்றவங்களாம் சொல்கிறாங்க நீங்கள் குரங்க நினைக்காதீங்க, அதுக்கு பதில் வேறு யானையை வேணால் நினச்சிக்கோங்க, அப்போ வந்து நீங்கள் மருந்தை சாப்பிட்லாம் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நாள் வந்து அவர் மருந்து எடுக்க போகிறப்ப அவருக்கு அந்த யானையோட சைஸுக்கு அந்த குரங்கு வந்து பெருசாக ஞாபகம் வருச்சு. அன்றைக்கும் அவரால் சாப்பிட முடியல. இதே மாதிரி தான் தொடர்ந்து அந்த மூணு நாள் நடக்குது. நாலாவது நாள் வந்து அந்த ஞானி ராஜாவை பார்த்து விவரம் கேட்குறாரு. ராஜா தன்னோட நிலைமையை சொல்கிறாரு. குரங்க நினைக்காமல் மருந்து சாப்பிட்றது எப்படி அப்படிங்கிறத ஞானி வந்து ராஜாவுக்கு அப்புறமா கற்றுக் கொடுக்குறாரு. ராஜாவும் மருந்தை சாப்பிட்டுட்டு குணம் அடைஞ்சு நல்லாட்சி பண்ணுறாரு அப்படின்னு இந்த கதை போகுது. அப்படி அவர் என்னத்தை தான் கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து நம்ம தொடர்ந்து அப்புறம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.